அசாமிலிருந்து மிசோரம் நகரத்தினுடைய எல்லையோர நகரமான பைரோபி வரைக்கும் தான் ரயில் பாதை இருக்கு. மிசோரம் மாநிலத்துக்குள்ள எந்த ரயில் பாதையும் இல்லை. பைரோபி சாய்ராங் இடையே 51 கிலோமீட்டருக்கு ஒரு புதிய ரயில் பாதை திட்டம் நடந்து வருது 2015. இந்த சாய்ராங் ஒரு மிசோரம் தலைநகரம் ஐசுவால்லிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த ரயில் பாதை திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ரயில் பாதை திட்டங்கள்ல ஒன்று. 9000 கோடியிலான திட்டம் இது. 55 மேஜர் பாலங்கள், 87 சின்ன பாலங்களே, 23 குகைகளே, 4 ஸ்டேஷன்கள் வருது இந்த திட்டத்தில். இந்த திட்டத்தில் வர பெரிய பாலங்கள் எல்லாமே 30 மீட்டர் உயரத்திலிருந்து 104 மீட்டர் உயரம் வரைக்கும் உள்ள பாலங்கள். இந்த திட்டத்துக்காக குறுங் ஆற்றில் கட்டப்பட்ட ஒரு பெரிய பாலம் தான் கட்டுற போதே இடிஞ்சு விழுந்துச்சு. அதை பற்றி நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலுக்கு வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாலத்துக்கு பில்லர்லாம் போட்டு முடிச்சுட்டு கர்னர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்போ தான் இந்த விபத்து நடக்குது. ஆர்எஸ்சியில் உள்ள எஸ்டியூபி கன்சல்டென்சின்னு ஒரு நிறுவனம் தான் இந்த கர்னர் வடிவமைச்சது. இந்த பாலத்தில் நடுவில் இருக்கிற பில்லர்களுக்கு இடையில் உள்ள மெயின் கிரைண்டர் வைக்கிற வேலையை தான் ஆரம்பித்தாங்க. காலையில் 8 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்ஷன் இன்ஜினியர், 2 ரயில்வே ஸ்டாஃப், 31 கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அயன் கிரைண்டரோட சைடு ஃப்ரேமுக்கு பேர் கேண்ட்ரின்னு பேர். அயன் கிரைண்டரை ஒரு பில்லர்லேருந்து அடுத்த பில்லரில் கொண்டு சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ தான் இந்த விபத்து நடக்குது. அப்ப டைம் வந்து காலையில 9:30. எந்த கிரைண்டர்ல இருந்து அடுத்த கிரைண்டர் சீட்டிங் பண்ணாங்களோ அந்த கிரைண்டரும் விழுந்துருச்சு, சீட்டிங் பண்ண கிரைண்டரும் விழுந்துருச்சு. கிரைண்டரோட சைடு ஃப்ரேம் சொல்ற கேண்ட்ரி புரோக்கன் ஆயிருக்கு. அதுதான் இவ்வளவு பெரிய விபத்துக்கு காரணமா போயிடுச்சு. அதனால்தான் ரயில்வே உயர்மட்ட தொழில்நுட்ப விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஆர்டிஓ சோழில் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாம் விசாரணைக்காக களத்தில் இறங்கியிருக்கு ரயில்வே துறை. இந்த விபத்து நடந்தோடனே உடனடியாக நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ரயில்வே தேசிய பேரிடர் மீட்பு குழுவை கூப்பிட்டுருக்காங்க. மைய பில்லரோட உயரமே 42 மீட்டருக்கு மேலேங்கிறாங்க. அதனால தான் ரயில்வேயால் ரெசர்வேஷன் பண்ண முடியல. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேசிய பேரிடர் மீட்பு குழு வர காட்சி. இந்த 2 மீட்பு படையினர் தூக்கிட்டு வர்றது ஸ்ட்ரக்சர். ஜேசிபியும் கொண்டுட்டு வந்தாங்க, அந்த ஜேசிபி தான் இது. கர்னரோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்த தொழிலாளர்களும் எல்லாம் விழுந்துட்டாங்க. சில பேர் மட்டும் அடிபட்டு பில்லர் மேலே கிடந்தாங்க. டீம் டீமா பிரிஞ்சு கீழே இருக்க இடிபாடுகளில் ஈடுபட்டாங்க. ஒரு டீம் மட்டும் மேலே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அயான் ஹூக் உள்ள ஒரு கயிறை கர்னர் மேல ஏறி நின்று தூக்கி போட்டாங்க பில்லர் மேல. அது ஒரு கம்பியில மாட்டிடுச்சு. அதுக்கு பிறகு அதுல தொங்கிட்டு தான் ஏற ஆரம்பிச்சாங்க. 2 மீட்புப்படை வீரர்கள் தொங்குற கயத்துல 40 மீட்டர் மேல ஏறி இருக்காங்க. ஒரு வீரர் கயத்துல ஏறி பில்லர் மேல ஏற இருப்பாருங்க. அந்த 2 வீரர்கள் இவங்க தான். அடிபட்டவங்களை ஸ்ட்ரக்சரை கட்டி எப்படி இறக்குறாங்க பாருங்க. அந்த வீரர் கைத்துல உட்கார்ந்துருக்காரு, ஸ்ட்ரக்சரை பிடிச்சிக்கிட்டு வர்றாரு. ஸ்ட்ரக்சரில் அடிபட்டு படுத்திருக்கவர் மேல பெல்ட் போட்டிருக்காங்க பெறலாம இருக்கிறதுக்காக. எவ்வளவு உயர பிள்ளைங்கிறது இப்ப காமிக்கிற விஷயம்ல தெரியும் பாருங்க. மீட்பு படை வீரர்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் இருந்தது. பில்லர் மேல அடிபட்டு கிடந்த செக்ஷன் இன்ஜினியர் பிழைச்சிட்டாரு. இந்த விபத்தில் 26 பேர் உயிரிழந்தாங்க, 5 பேர் படுகாயமடைந்தாங்க.
உயர்மட்ட தொழில்நுட்ப விசாரணை குழு ஒரு மாசத்துக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. அசாம் முதல்வர் சோரன் தாங்கள் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை நேரில் சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு. அதுபோல மேற்கு வங்காளத்தினுடைய அமைச்சர் சபினா யாஸ்மின் வந்து ஆறுதல் சொன்னாங்க. பிரதமர் அலுவலகம் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சது. இந்த சம்பவம் மனதை நெருடச் செய்கிறது. மீட்பு படை வீரர்களினுடைய பணி மனதை நெகிழச் செய்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.